தீவெட்டி, ஏண்டா இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற? அப்ப உனக்கு அறிவு இருக்கா? செக் போஸ்ட் லாரியை மடக்கிற மடக்கறியே, நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு அதே மூட்ல பெட்ரூம் போயிட்டு இருக்கேன், என்ன பண்ணு உனக்கு? நல்லா யோஜனை பண்ணி பாரு. முன்னெல்லாம் இதே ஆள்ல படுத்திருப்பேன், 12 மணிக்கு என்னையும் குடியிருந்த கோயிலை எழுப்பி என்ன பேசுவேன். இப்ப எல்லாம் ஏண்டா பேச மாட்டேன்ற? உனக்கு நான் என்னடா பாவம் செஞ்சேன்? மாமா, இப்பதான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, நீங்க கண்ணு முடிச்சிட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்க. பழக்கப்படுத்திட்டானே, தூக்கமே வரலையே. என்னடா படம் பார்த்த? அந்த கதையாவது சொல்றான். ஒரு அப்பன் தன் பையனை பயங்கரமா துரத்துறான். பையனுக்கு வெறி வந்து ராத்திரி 1:30 மணிக்கு அப்பனை அறிவாள் எடுத்து வெட்டிடுறான். இப்ப 1:25, வெட்டுறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு. நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல ஒரு டிராமா செட்டப் பண்ற, நீ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணு, பொண்டாட்டி வெளில வருவா, அவளோட ஓடிடு. என்ன காஃபி இப்ப தலைவலிக்குது? போ, என்ன நடக்க போகுது? அறிவு கட்டவர தூங்கிட்ட எப்படா பெயிண்ட் அடிக்கிறது? ஐயோ, அவன் வேற வெளில வெயிட் பண்றான். சும்மாரியா, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நடக்குது. அப்பா, நீ இத்த நேரம் பேப்பர் படிச்சுட்டு கதைப்படி கீழே தூங்கி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். ஆமா, இது என்னது? வத்தல் காய வைக்க போறேன். மூஞ்சி வெயில் வெளியில அடிக்குது, அங்க ஒட்டு போய் வை. ஏன், மொட்டை மாடியில வெயில் கிடையாதா? பொத்தியா, மொட்டை மாடிக்கு தான் நான் படியே கட்டலையே, இவன் எப்படி அங்க போவான்? என்ன காய்கறி நறுக்கிறது போய் நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. புட்டியை காணும், எங்க எடுத்து வச்சிருப்பாங்க? பத்து நிமிஷம் லேட்டா வந்தாலும் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. என்னங்க என்னங்க, கரிகால இருக்காம நெயில் பாலிஷ் போடுறீங்க? அதெல்லாம் நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டேனே. கொஞ்சம் லேட்டா வந்தா சமையல வந்து என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த புட்டி யார் மேல எடுத்து வச்சது? நான் தான் எடுத்து வச்சேன். ரொம்ப தேவை, இப்ப என்ன அவசரம்? ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல, உங்க புருஷனை பார்த்து 4 வாரத்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இல்லையா, அவர் வெளியே போயிருக்காரு. நான் முத முதல்ல உங்க புருஷனுக்கு வந்திருக்கேன், சாப்பிட எதனாச்சும் கொடுங்களேன். ஐயோ, இப்பதான் எந்ததெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டேன். பிச்சு பிச்சு, நீ முந்திட்டியடா. எங்க குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்களேன். தண்ணியா? உள்ள போய் குடிங்களேன். போய் குடிக்கிறதா? விட்டா என்னைய கண்ணில் தோண்ட சொல்லுங்க போல இருக்க. உள்ள போய் தண்ணி கொண்டு வாங்க. அவ பேரு வெள்ளி நிக்கிறான். யாரு? உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க, போங்க. ஒரு நிமிஷம் போங்க. என்ன செய்யற? ஏ கிழவா, என்ன நீ கிடுகிடுன்னு மாறி ஏறி வந்துட்ட? என்ன சொல்ற? உனக்கு ஒரு வேலை இருக்கியா? என்ன வேலை? சொன்ன கேளியா? நீ தான் ஏன் சஸ்பென்ஸ் உடைக்கணும்? என்னத்த சஸ்பென்ஸ் உடைக்கணும்? கீழே போயா. குணவா,
ஐயோ சொல்லிட்டு இருக்க மாசம் மாசம் நின்று இருக்கீங்களே. ஏடா உன் பொண்டாட்டி நகைய காணாங்கற பதட்டப்படாம நிக்கிறியே. எதுக்காக பதட்ட பண்ணும்? நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன், ஆனா நீங்க அதை நம்பணும். சீக்கிரம் சொல்லி தொலையாண்டா. மேல இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு பக்குவமா விசாரிச்சீங்கன்னா தலகாணிக்குள்ள இருக்கிற நகை கப்புன்னு வெள்ள விழும். அவசியம் என்ன பேச்சு? தலகாணி போய் நான் கொண்டுறேமா. ஒத்தும பாருங்க எவ்வளவு கனமா இருக்கு. நல்லா கைய விட்டு தோண்டி பாருங்க, தொலைஞ்சு போன நகை எல்லாம் கிடைக்கும். நீ நல்லா மாட்டிக்கிட்டமா. ஏண்டா மொரட்டு பூதேவி, இதுக்குள்ள கைய விடு கைய விடுன்றியா? இதுக்குள்ள என்ன இருக்கு? நகைதான். நீயே வச்சுக்கா, நீயே பாரு. ஐயோ நகையெல்லாம் இதுக்குள்ளதான் இருந்தது. நகையெல்லாம் எங்கம்மா? என்ன கேட்டா அவங்களுக்கு தெரியாதமே. யுவராஜாவுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். அது யாருப்பா யுவராஜ்? அதான்டா போலீஸ் நாயே. பார்வதி, உன் தங்க மகன் மாமியார் வீட்ல இருந்து ரிலீஸ் ஆகி மாப்பிள கோலத்தோட வந்திருக்கான். உன் நகையெல்லாம் மற மற. ஏண்டா சொந்த பொண்டாட்டி நகையை திருடுற அளவுக்கு அப்ப என்ன உனக்கு கஷ்டம் வந்துச்சு? நீங்க யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கல. இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். நான் நினைச்சபடி நடந்திருந்தா விஷயமே வேற. நடக்கல, மாட்டிக்கிட்டேன். அப்ப திட்டம் போட்டு இவன் வேலை செஞ்சிருக்கான். ஏண்டா இப்படி செஞ்ச? ஆயிரம் தான் இருந்தாலும் உன் தம்பி குணம் உனக்கு வருமாடா? ஒரு நாளாவது என்கிட்ட வந்து அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு எப்பப்பா கல்யாணம்னு கேட்டிருப்பானா? சுருக்கமா சொன்னா அவன் ஒரு பச்சை மண்ணு. அவனா பச்சை மண்ணு? இனிமே அவன் ஏன் கல்யாணத்தை பத்தி கேட்க போறான்? டேய், அவன் நிலைமையில நீ இருந்தீன்னா எங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணுக்கு கோயில்ல தாலிய கட்டி நம்ம வீட்டு மாடியிலேயே குருத்தனத்தை நடத்துவேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? எல்லாம் தெரிஞ்சு போச்சு உன்ன பத்தி. ராஜி, பொட்டியோட எங்க கிளம்பிட்ட? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ராஜி பிளீஸ், நான் சொல்றது கேளு. நான் ஏன் தடுக்கறேன், நீ போமா. ராஜி, ஒரு நல்ல வக்கீலா பாத்து இவனை விவாகரத்து பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண. யோ கழுவா, உனக்கு இது நல்லா இருக்கா? அண்ணே என்ன சாப்பிடுறீங்க? எந்த வேலையில உன் பொண்டாட்டிய வீட்டு விட்டு வெளில கொண்டுறணும் நான் பிளான் பண்ணணும்? என் பொண்டாட்டி வீட்டு விட்டு போயிட்டா. சீக்கிரம் முதிரா. மிதிக்கிறேன்ல, என்ன பாக்குறேன். சீக்கிரம் முதிரா முதிரா. அதோ ராஜி பாரு. அண்ணி ராஜி, நில்லு நில்லுங்க ராஜி. சீக்கிரம் முதிரா. அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கத்தா அண்ணன் நகை எடுத்தாரு. என்ன, உங்க பொண்டாட்டியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, உன் ஃப்ரெண்ட் வசந்தி தான் இவனோட வைஃப். ஆமா நீ, வசந்தி நான் காதலிச்சோம், வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம். உன் ஃப்ரெண்ட் வசந்தி நம்ம வீட்டுல தங்க வச்சதா இவனுக்கு சிக்கலா போச்சு. ஆமா நீ, வசந்தி நானும் ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் உங்க அப்பா போயிட்டாருன்னு பொய்யா ஒரு தந்திய கொடுத்து உங்களெல்லாம் வீட்டு விட்டு வெளியே அனுப்புனேன். பாவம், மன்னிச்சு விட்டுரு. நீங்க சும்மா இருங்க. என்னால வீட்டுக்குள்ள வந்து வசந்திய சந்திக்க முடியல, அதனால தான் அவளை வெளியே கொண்டுறதுக்கு அண்ணங்கிட்ட ஐடியா கேட்டேன். வசந்தி மேல ஏதாவது பழிய சுமத்தினாதான் வசந்தியை வீட்டு விட்டு துரத்த முடியும்னு உன்னோட நகையெல்லாம் எடுத்து வசந்தியோட தலைவனிக்குள்ள வச்சேன். ஆனா என்னோட போறாத வேலை, எவனோ நிஜத்திரிட அடிச்சுட்டு போயிட்டான். ஆமா நீ, என்னாலதான் இவ்வளவு குழப்பமோ. தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க. அவசரப்பட்டு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இப்போது உண்மையை புரிஞ்சுக்கிட்டே. வசந்தியோட புருஷன் யாரோன்னு எங்க அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அது யாரோ இல்ல, இவன் தான் வசந்தியோட புருஷங்கிற விஷயத்த வீட்டுல போய் சொல்லிடலாம். பாப்பலாம். புருஷம் மேல இருந்த முன்விரோதம் காரணமா உன்ன கடத்திட்டு போய் இவ்வளவு குழப்பத்தை உண்டாக்கிருக்கான் அந்த ஆளு, இல்லையா? ஆமா இன்ஸ்பெக்டர், அதனாலதான் எந்த தப்பும் செய்யாத என் புருஷன் லாக்அப்ல இருக்காரு, அவரை விட்டுடுங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி கொடுத்துட்டு உன் புருஷன் கூட்டிட்டு போமா. எங்க அந்த அயோக்கிய ரேஸ்கல்? ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் இன்னைக்கு. யார் யாரு கும்பலா வந்து போலீஸ் ஸ்டேஷன் குரல் கொடுக்குறது? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல வீடாயா? இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாம் எனக்கு வேண்டியவங்கதான். எனக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கல. நல்ல நேரத்துல என் புருஷன் வந்து என்ன காப்பாத்திட்டாரு. ஒன்னு ஆபத்துல இருந்து அவன் காப்பாத்திட்டான், ஆனா அவன் இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டானே. என்ன சொல்றீங்க? அப்ப ஆவேசமா இருக்காரு தெரியல. கிளைமேக்ஸ் பில்டப் ஆகுது. கவனி, இந்த பொண்ணு மாடியில குடியிருக்க வந்திருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனா என் மகனோட குடும்ப நடத்த வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் இவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்திருப்பேன். அத்தனையும் கெடுத்துட்டேடா ப
பாவி. அப்பா, எனக்கு கல்யாணமான விஷயத்தை நான் உங்க ரெண்டு பேருக்கிட்ட இருந்து மறைச்சது காரணம் இந்த வசந்திதான். வசந்தியா? அப்பா, நான் உங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த வசந்தி என்ன பண்ணிட்டா, மாமனார் மாமியார் இல்லாத பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன்? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க, நான் ஒரே ஒரு பை தானே சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு. வசந்தி, உனக்கு இப்படி ஒரு லட்சியம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சுமா. அவசரப்பட்டு உன்னை பேசிட்டோம். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் பையனுக்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் லட்சியத்துல நீ தோக்கப்படாது. நாங்க ரெண்டு பேரும் இப்பவே செத்து போறோம். பாடி. ஐயோ வேண்டாம், அப்படிலாம் சொல்லிடாதீங்க. மாமா, மாமா. பார்வதி, நீ எப்பவும் பொட்டோட பூவோட போறேன்னு சொல்லியே, அதனால உன்னை பொட்டுல சுட போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா பார்வதி, எப்பவும் எனக்கு முன்னாலேயே செத்து போவேன்னு சொல்லுறியா, அதனால உன்னை முன்னாடியே சுட போறேன். இத பாருங்க, என்னையும் சுட்டுட்டு நீங்களும் தற்கொலை பண்ணிப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. துப்பாக்கி மேல சத்தியமா? இந்த பாருங்க, நீங்க எல்லாம் நல்லா இருக்க, நாங்க செத்து போறோம். பார்வதி, நிமிந்து நில்லு. மாமா, சொல்றத கேளுங்க மாமா. ஆத்தே சுட்டுறதுங்க மாமா. மாமா, இவ்வளவுக்கு நான் தான் காரணம். மாமனார் மாமியார் கொடுமையினால எங்க அக்கா இருந்ததுல இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா மாமனார் மாமியாரும் கொடுமைக்காரங்களத்தான் இருப்பாங்க. நானா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க மருமகளா என்ன ஏத்துக்குங்க மாமா. உன்ன மருமகளா ஏத்துக்கிறோம், ஆனா எங்க முடிவை மாத்த முடியாது. நாளைக்கு உள்ள முடியா உதவி செய்ய போய் தாண்டா ஒரு தடவை நான் கம்பி எண்ணினேன். இப்ப அப்பாவியை லாக்கப்புக்குள்ள தள்ளிட்டேன். குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தவன நான் சும்மா விட மாட்டேன். பாக்கி நான் பேசிடுறேன். ஒரு துரோகிய கொன்னதுனால தியாகிங்கிற பட்ட கிடைக்கட்டும். ஒத்துங்க அப்பா, நகருங்க. அது அவனுக்காகவே தயாரிக்கப்பட்ட குண்டு. நகருங்க. கொஞ்சம் கேளுப்பா. அந்த தலைக்கு விட மாட்டேன். நகருங்க, நகருங்க, நகருங்க. சரியான கொலகார குடும்பமா இருக்க முடியுங்க. ஓ திருநாற்றி, நடந்து விட முடியா? பார்வதி, நடந்தது நடந்து போச்சு, வருத்தப்படாத. வசந்தி, நீ போ, ஒரே நாள் தப்பிச்சு வந்துடுறேன். ராஜி, வீட்டுக்கு போய் ஆரத்திக்கு ரெடி பண்ணுமா. நாளைக்கு இவங்களுக்கு முன்னாடி நான் மட்டும் வந்துடுறேன். சரிங்க இன்ஸ்பெக்டர், எனக்காக ஒரு 10 நாளைக்கு இவங்க 3 பேரையும் உள்ளேயே வச்சிருங்க. இவங்க தொல்லை இல்லாம என் மருமக 2 பேரையும் கூட்டிக்கிட்டு கோயில் குளம்னு போயிட்டு வந்துடுறேன். பேசாம இருங்க. வாமா. அம்மா, நாங்களும் கோயிலுக்கு வரோமா? இன்ஸ்பெக்டர், சாவிங்க. வெடி கொண்டிருக்கு ஐயா, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வாங்க வெளியில. திரும்பி வந்துட்டேன். உன் தாலி வாங்கி ரொம்ப கெட்டி.